ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாகிய டிஎன்பிஎஸ்சி இந்த வாரம் வெளியிட்டுள்ள தேர்வு முடிவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பத்தொன்பது ஒன்பது 2018 அன்றைய தேதியின் அடிப்படையில் மூன்று எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் இந்த ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹாரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன் டிஎன் ஹாரிகல்ச்சரல் சபார்டினேட் சர்வீஸ் 2016-2017 ஸோ இதற்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 6-5-2018 அன்றைய தேதியில் நடந்தது. முதலாவதாக இருக்கக்கூடிய சிவில் ஜட்ஜ் இன் த ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினுடைய ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் குவாலிஃபை ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 20ஆம் தேதி ஓரல் டெஸ்ட் நடைபெறும். அடுத்ததாக அசிஸ்டன்ட் ஹாரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இந்த தேர்வு வந்து 11-8-2018 அன்றைய தேதியில் நடைபெற்றது. இதற்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹாரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த தமிழ்நாடு ஹாரிகல்ச்சரல் சபார்டினேட்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்டர் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் டிஸ்பிளேல, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் திரையில் தோன்றும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இதற்கான ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்வு நடைபெற்றது 6-5-2018. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்பிளே இந்த மாதிரி வரும். அதில் என்டர் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வாரம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மூணு தேர்வுகளுடைய ரிசல்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.